அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள், உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் புதன் பெயர்ச்சி அடைவதால் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சூரியன் புதனை சமகிரகமாக தான் பார்க்கிறார். இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் 4ல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சுப செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாகவும் அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நன்மை வளர்ச்சி என நிறைவான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தான் திட்டவட்டமாக கலைத்துறை மற்றும் கல்வித்துறையின் நாயகன்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து புத சுக்கர யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும். அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு 2 துறைகளிலும் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இப்படி பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைத்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அடைந்தாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வாக உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் வெறுப்பை உமிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. அதைவிட மற்றவர்களின் கண் திருஷ்டியால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே அதிக கவனம் தேவை. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நிச்சயமாக அவசரம் காட்டாமல் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை புதன் பெயர்ச்சி தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் வரக்கூடிய சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் வீட்டில் சுத்தி போடுங்க. அதோடு மட்டுமல்லாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.